வசம்பொன் முத்துராமலிங்க தேவரின் 115வது குரு பூஜை மற்றும் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் மரியாதை செலுத்துகிறார். 29ஆம் தேதி இரவு மதுரை செல்லும் அவர் 30ஆம் தேதி காலை மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக ராமநாதபுரம் மாவட்டம் வசம்பொன் செல்லும் முதலமைச்சர் அங்குள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்த உள்ளார். அவருடன் அமைச்சர்களாய் பெரியசாமி, பி மூர்த்தி உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் மரியாதை செலுத்த உள்ளனர். தஞ்சையை அடுத்துள்ள ஐயம்பேட்டை, பாபநாசம் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட மேற்கு வங்க மாநில ஆண் பெண் தொழிலாளர்கள் சம்பா சாகுபடிக்கான நடவு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வடமாநில தொழிலாளர் தமிழகத்தில் கட்டுமான தொழிலாளர்களாகவும் குடும்பத்தினருடன் வந்து தங்கி சாலை ஓரங்களில் அரிவாள், கத்தி உள்ளிட்டவற்றை தயாரித்து விற்பனை செய்து வந்த நிலையில் தற்போது விவசாய பணிகளிலும் இறங்கியுள்ளனர். திருவள்ளூர் நகராட்சியில் தெருவில் குப்பைகள் கொட்டினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சி தலைவர் உதயமலர் பொன்பாண்டியன் தெரிவித்துள்ளார். குப்பை கொட்டவர்களின் வீடியோ புகைப்படம் எடுத்து அனுப்புவோர்களுக்கு 200 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். மூட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலையை 4.35 ரூபாய் விலை நிர்ணயம் செய்திருப்பதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. முட்டையின் நுகர்வு மற்றும் விற்பனை உயர தொடங்கியுள்ளது. பிற மண்டலங்களிலும் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதுவே விலை உயர்வுக்கு காரணம் என பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கருங்கல் பாளையத்தில் தனியார் துணி பதனிடம் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். கருங்கல் பாளையம் KS நகரில் செயல்பட்டு வரும் ACM ராசஸ் தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதோடு சுவாச கோளாறு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அந்த பகுதியினர் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு முழக்கங்களை எழுப்பினர். கருங்கல் பாளையம் போலீசார் தொழிற்சாலை மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் SEM மில் ஒன்று இருக்குங்க. அதில் இந்த ஒரு மாசமா ரொம்ப புகை கறி இதெல்லாம் வருதுங்க. மூச்சே விட முடியல, கண்ணெல்லாம் கப கப கபன்னு எரியுதுங்க. வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டு போனோம், அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இன்னைக்கு அதனால முற்றுகை போராட்டம் நடத்தினோம். சார் வந்தார், சார் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாரு. சார் வந்து விசாரிச்சாருங்க. விசாரிச்சுட்டு நாளை காலையில் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா, இதுக்கு ஒரு நல்ல பொலிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கேரளாவைச் சேர்ந்த லெஸ்பியன் ஜோடியான ஆதிலா நஸ்ரீன், ஃபாத்திமா நூரா இருவரும் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டனர். எர்ணாகுளம் அடுத்த ஆலுவா பகுதியைச் சேர்ந்த ஆதிலா நஸ்ரீன் சவுதி அரேபியாவில் தங்கியிருந்த போது ஃபாத்திமாவுடன் காதல் ஏற்பட்டது. இருவரும் சேர்ந்திருக்க உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தங்களை சேர்ந்து வாழ அனுமதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுத்தனர். இருவரும் சேர்ந்து வாழ அனுமதித்த நீதிமன்றம் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது என உறவினர்களுக்கு உத்தரவிட்டது. பல வருட காதல் நிறைவேறி இருப்பதாக கூறும் அவர்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த விஷயத்தை பதிவிட்டிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் கம்பத்தில் மந்தையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 150க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. போட்டி தொடங்கியதும் இலக்கை நோக்கி மாட்டுவண்டிகள் சீறி பாய்ந்தன. கரிச்சான் மாடு, பெரிய மாடு என 6 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. கம்பம் முதல் கம்பம் 8 வரை 8 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற மாட்டுவண்டி போட்டியை 1000க்கும் மேற்பட்ட கரவொலி எழுப்பி ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மாநகராட்சி டெண்டர் முறைகேடு வழக்கு மற்றும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட இரு வழக்குகளையும் ரத்து செய்யக்கோரி முன்னாள் அமைச்சர் தாக்கல் செய்த வழக்கை 27ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வேலுமணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சித்தாவ்தாவை வழக்கை ஒத்திவைக்க கூறினார். இதையடுத்து வழக்கை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய விதிக்கப்பட்ட தடையினையும் நீட்டித்து உத்தரவிட்டனர். தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்தை பயன்படுத்திய இந்திய வட்டை எறிதல் வீராங்கனை கமல்பிரீத் கவுர் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் சிறப்பாக செயல்பட்ட கமல்பிரீத் கவுர் டானோசோலால் என்ற ஊக்க மருந்தை பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து தடகள சங்கத்தின் ஊக்க மருந்து தடை பிரிவு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. சமீபத்தில் ஈட்டி எறிதல் வீரர் சிவ்பால் சிங் ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சர்வதேச 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்ஸ்மேன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து 2வது இடத்தில் நீடிக்கிறார்.
ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான தொடரில் சூரியகுமார் யாதவ் அதிரடியாக ரன் குவித்து இந்தியாவின் வெற்றியில் முக்கிய பங்களித்தார். சூரியகுமார் யாதவ் தவிர வேறு எந்த வீரரும் முதல் 10 இடங்களில் இடம்பெறவில்லை. பாகிஸ்தான் விக்கெட் முகமது ஷமி இதே தரவரிசையில் முதல் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தின் குணா மாவட்டத்தில் அடிப்பம்பில் இருந்து மதுபானம் குட்டியது கண்டறியப்பட்டிருந்தது. பிறகு 7 அடி ஆழத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த தொட்டிகளில் இருந்து பம்பு மூலமாக மது வெளியேற்றப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு திருடப்பட்ட 2 சாமி சிலைகள் அமெரிக்காவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2017 ஆலத்தூர் வேணுகோபால் சுவாமி கோவிலில் நடந்த சிலைகள் திருட்டு தொடர்பாக சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கடத்தப்பட்ட 6 சிலைகளில் யோக நரசிம்மர், விநாயகர் ஆகிய 2 சிலைகளும் அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தில் உள்ள கன்சாஸ் நகர் அருங்காட்சியகத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. 2023 24 நாட்களை பொது விடுமுறை நாட்களாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த பட்டியலில் ஆங்கில புத்தாண்டு, பொங்கல், திருவள்ளுவர் தினம், உழவர் தினம், தைப்பூசம் உள்ளிட்ட நாட்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட 8 நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிவிப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் தீபாவளி போனஸ் கொடுக்காத கடையின் முன்பு குப்பையை கொட்டிய தூய்மை பணியாளரின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. அரசுபுரம் ராமச்சந்திரா சாலையில் ஜேம்ஸ் என்பவரின் கடைக்கு கடந்த 5ஆம் தேதி தூய்மை பணியாளர் ஒருவர் தீபாவளி பணத்தை கேட்டுள்ளார். பணத்தை தராததால் தூய்மை பணியாளர் குப்பையை கடைக்கு முன் கொட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பணப்பலன் வழங்காததை எதிர்த்து ஆசிரியர் தொடர்ந்த வழக்கில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமக்கு பணப்பலன்கள் வழங்கவில்லை என கூறி ஹரிஹரன் என்ற ஆசிரியர் தொடர்ந்த வழக்கில் இதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோத குவாரிகள் தொடர்பாக இதுவரையில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோத குவாரிகள் நடத்தப்படுவதாக ஏராளமான புகார்கள் வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் சாதி மோதலை ஏற்படுத்தும் விதமாக பாடம் எடுக்கும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியதால் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த வாரம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் புவியியல் ஆசிரியர் பாடப்பிரிவு பேராசிரியர் வடிவேல் மாணவர்களுக்கிடையே சாதி மோதலை ஏற்படுத்தும் விதமாக பாடம் எடுத்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மலையிறகுகளுக்கு உருவாக்கப்பட்ட புதிய என்ஜினின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. நீலகிரி மலையிறகுகளுக்கு குன்னூர் வரை நீராவி என்ஜினும், குன்னூர் முதல் உலகை வரை டீசல் என்ஜினும் இயக்கப்பட்டு வருகிறது. மலையிறகுகள் என்ஜினின் பழமை மாறாமல் புதிய தொழில்நுட்பங்களுடன் சுமார் 9.30 கோடி செலவில் டீசலில் இயங்கும் நீராவி என்ஜின் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் அனல்மின் நிலையங்களின் மூலம் உலர் சாம்பல் செங்கல் தயாரிப்புக்கு ஒதுக்கப்பட்டு வந்த 20% உலர் சாம்பல் நிறுத்தப்பட்டுள்ளதால் சுமார் 2 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு உலர் சாம்பல் செங்கலுக்கான GST வரியை 5% இருந்து 12% உயர்த்தப்பட்டதால் உலர் சாம்பல் செங்கலின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு உலர் சாம்பல் செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்க கூட்டத்தில் தெரிவித்தனர். இதன் காரணமாக ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.